வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் பதவிக்கு பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா இடையே கடும் போட்டி. தற்காலிக தலைவர் ஒருவரை நியமிக்க பாஜக மேலிடம் முடிவு. லண்டனில் புகழ்பெற்ற கியூ தாவரவியல் பூங்காவை பார்வையிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் தாவரவியல் பூங்காக்களை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அவசர நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பின்படி குல்பூஷன் ஜாதவுக்கு இந்திய தூதராக உதவி பெற அனுமதி. பாகிஸ்தான் நாட்டில் திடீர் அறிவிப்பால் ஜாதவின் தலை தப்பும் என நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய தலைவர் நியமிக்கப்படும் வரை தற்காலிக தலைவர் ஒருவரை நியமிக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக பாஜகவின் தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த 2014 ஆண்டு ஆகஸ்ட் 14 தேதி நியமிக்கப்பட்டார். கடந்த 5 மாநில தலைவர் பதவியில் அவர் இருந்து வந்தார். இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் தெலங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்தும் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் தமிழிசை சவுந்தரராஜன் விலகியுள்ளார். இந்த நிலையில் தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் போட்டியில் ஹெச் ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. தமிழக பாஜக தலைவராக யார் வரப்போகிறார் என்ற பரபரப்பும் எதிர்பார்ப்பும் அக்கட்சியினர் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. பாஜக தேசிய செயலாளராக உள்ள ஹெச் ராஜா மாநில தலைவர் பதவியை பிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார். தலைவர் போட்டியில் இருக்கும் அனைவரும் டெல்லி தலைமையில் தங்களுக்கு ஆதரவான வெளியிட நிர்வாகிகளை அணுகி வருகிறார்கள். இதில் யார் பதவியை பிடிக்கப் போகிறார்கள் என்பது விரைவில் தெரியவரும். புதிய தலைவர் நியமிக்கப்படும் வரை தற்காலிக தலைவர் ஒருவரை நியமிக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. விநாயக சதுர்த்தியையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விநாயக சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சக இந்தியர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். கற்றல், ஞானம், வளமை ஆகியவற்றின் அடையாளமாக திகழும் விநாயகரின் பிறப்பை குறிப்பதே இந்த பண்டிகை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மேம்பாட்டையும் அனைவருக்குமான நலன்களையும் எட்டுவதற்கு நாம் மனதில் கொள்ள வேண்டிய பண்புகளையும் இலக்குகளையும் இவை தெரிவிப்பதாகவும் இந்த பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவோம் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். லண்டனில் உள்ள புகழ்பெற்ற கியூ தாவரவியல் பூங்காவை பார்வையிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் தாவரவியல் பூங்காக்களை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். வெளிநாடுகளிலிருந்து புதிய தொழில்நுட்பங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தவும் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்திடவும் 3 அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டார். கடந்த 28 தேதி லண்டனில் புகழ்பெற்ற கிங்ஸ் மருத்துவமனையின் செயல்பாடுகளை குறித்து கேட்டறிந்த அவர் அவற்றை தமிழகத்தில் செயல்படுத்துவது குறித்தும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் இங்கிலாந்து நாடாளுமன்ற வளாக கூட்டரங்கில் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் சூரிய சக்தி மூலம் பெறப்படும் மின்சாரத்தை மின்கட்டமைப்பில் எளிய முறையில் சேர்த்திடும் வழிமுறைகள் மற்றும் அதை சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். இந்த நிலையில் லண்டனில் சர்வதேச புகழ்பெற்ற கியூ தாவரவியல் பூங்காவை பார்வையிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் தாவரவியல் பூங்காக்களை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். பாலைவனத்தில் வளரும் தாவரங்கள், குளிர்பகுதியில் வளரும் தாவரங்களின் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறை குறித்து அவர் பார்வையிட்டு கேட்டறிந்தார். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட பலர் உடனிருந்தனர். இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்ட முதலமைச்சர் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு சென்றுள்ளார். நியூயார்க் நகரிலிருந்து இன்று பல்வேறு இடங்களுக்கு முதலமைச்சர் செல்கிறார். பல கூட்டங்களில் பங்கேற்று முதலீட்டாளர்கள் மற்றும் தமிழக தொழில் முனைவோர்களை சந்தித்து பேசுகிறார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு 7 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து விமானம் மூலம் 8 தேதி துபாய்க்கு செல்லும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துபாய்க்கு புறப்படுகிறார். 9 தேதி நள்ளிரவு துபாயிலிருந்து புறப்படும் அவர் 10 தேதி சென்னை வந்தடைகிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் கையசைவுக்கு ஏற்றபடி அம்மாநில போலீசார் நடந்து கொள்வதாக பாஜக செயல் தலைவர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பாரக்பூர் தொகுதியில் உள்ள ஒரு பாஜக அலுவலகத்தை
திருணாமல் காங்கிரஸ் ஊழியர்கள் கைப்பற்றப் போவதாக கிடைத்த தகவலை அடுத்து பாஜக உறுப்பினர்களுக்கும் திருணாமல் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் பாஜக எம்பியின் தலை உடைந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து மேற்குவங்க மாநிலத்தில் இரு கட்சி உறுப்பினர்களிடையே அடிதடி நடந்து வருகிறது. திருணாமுல் கட்சியினர் பாஜகவினர் மீது தாக்குதல் நடத்தி வருவதற்கு அந்த கட்சியின் செயல் தலைவர் ஜே பி நட்டா கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி ஜனநாயக படுகொலை செய்வதாக தெரிவித்தார். பாஜக தொண்டர்கள் கொடூரமாக தாக்கப்படுவதை பார்த்தால் அங்குள்ள போலீசார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் விரலசைவுக்கு ஏற்றபடி செயல்படுவதாக குற்றம் சுமத்தினார். அரசியல் பழிவாங்களுக்கு அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் ஜே பி நட்டா தெரிவித்தார். மாலத்தீவில் நடைபெற்று வரும் தெற்காசிய சபாநாயகர் மாநாட்டில் காஷ்மீர் விவகாரத்தால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்தது. மாலத்தீவில் தெற்காசிய சபாநாயகர்களின் நான்காவது உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் சார்பில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை துணை சபாநாயகர் ஹரிவன்ஸ் ஆகியோர் பங்கேற்றனர். பாகிஸ்தான் சார்பில் காசிம் சூரி என்பவர் கலந்து கொண்டார். அவர் பேசியபோது காஷ்மீர் மக்கள் ஒடுக்கப்படுவதை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது என்றார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஹரிவன்ஸ் நாராயண் சிங் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் பாகிஸ்தான் தலையிடக்கூடாது என்றும் உள்நாட்டு பிரச்சனைகளை எழுப்பி அரசியலாக்கக்கூடாது என்றும் கண்டித்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Object to the raging of internal matter of India in this forum. We also reject the politicization of this forum by raging issues which are extraneous to the theme of this summit. There is need for Pakistan to end cross-border terrorism and all kinds of state support to the same in the interest of regional peace and stability. Excellencies, terrorism is the biggest threat for entire humanity and the world today. இந்திய பொருளாதாரத்தை உலக நாடுகள் மத்தியில் தலைநிமிர வைக்க தேவையான அவசர நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியது போல் அரசியல் பழிவாங்கல்களை மூட்டை கட்டிவிட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் தலைநிமிர பிரதமர் மோடி முனைப்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பொருளாதார நிபுணர்களை கலந்தாலோசித்து முனைப்பான நடவடிக்கைகளை தாமதமின்றி செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் உள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கும் அவர் உற்பத்தி துறை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு அதன் வளர்ச்சி நிலைகுலைந்து போயிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பணமதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி சட்டம் போன்ற மிகப்பெரிய பிழைகளிலிருந்து இந்திய பொருளாதாரம் மீளவில்லை என்றும் மக்களின் எதிர்கால வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை பிரதமர் மோடிக்கு இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் வாகன சட்ட நடைமுறைக்கு வந்திருப்பதால் இனி ஒரு கண்டெய்னர் லாரியில் ஒரு கண்டெய்னர் மட்டுமே ஏற்றுவோம் என தமிழ்நாடு டிரெய்லர் லாரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மோட்டார் வாகன புதிய சட்ட விதிகள் நேற்றிலிருந்து நாடு முழுவதும் அமலாகியுள்ளது. இந்நிலையில் 20க்கும் அதிகமான கண்டெய்னர் லாரி உரிமையாளர்களும் டிரைவர்களும் சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய மோட்டார் வாகன சட்டத்தின்படி அதிக எடை ஏற்றினால் டிரைவர் கைது செய்யப்படும் நிலை உள்ளது. அதனால் சாலை விதிகளை மதிக்கும் வகையில் கண்டெய்னர் லாரியில் அதிக எடை ஏற்றாமல் இருக்க சென்னை துறைமுக நிர்வாகத்திடம் ஒரு லாரியில் ஒரு கண்டெய்னர் மட்டுமே ஏற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிவித்தனர். பெரிய அளவுக்கு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நீங்க இங்க உங்களுடைய அண்டர்டேக்கிங்ல நடக்கிற அந்த ரெண்டு போர்ட் அவங்களுக்கு வந்து மத்திய அரசு அனுப்பியிருக்கிற அந்த ஜிஓவை நாங்க இணைச்சு கொடுத்திருக்கிறோம். அந்த ஜிஓ படி நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி நீங்க சென்னை துறைமுகம் அந்த போர்ட் ரெண்டு போர்ட்டுக்கு சிசிடிஎலுக்கும் அந்த சிஐடிபிஎலுக்கும் நீங்க வந்து முறையா நீங்க சொல்லிடுங்க, ஏற்றக்கூடாதுன்ற ஆர்டரை நீங்க போடுங்க, அப்போ எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ சமீப காலமா நாங்க என்ன பண்ணியிருக்கோம், 40 அடி வண்டியில 40 அடி கண்டெய்னர் ஒரு வண்டி ஒரு கண்டெய்னர் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் சிறையில் உள்ள குல்பூஷன் ஜாதவ் இந்திய தூதரக உதவியை பெற வியனா சாசனப்படி அனுமதி பெற்றுள்ளார். பாகிஸ்தானில் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாத செயல்களை தூண்டியதாகவும் குல்பூஷன் ஜாதவுக்கு 2017 பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியா சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. சர்வதேச நீதிமன்றத்தில் 10 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை முடியும் வரை குல்பூஷன் ஜாதவுக்கான தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவில் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியை நாட குல்பூஷனுக்கு உரிமை உண்டு என்று தெரிவிக்கப்பட்டது.
பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் குல்பூஷன் ஜாதவிற்கு விதித்த மரண தண்டனைக்கு தடை விதிப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தது. இந்நிலையில் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஜாதவுக்கு இந்திய தூதரக உதவி பெற அனுமதி அளிக்கப்படும் என்று பாகிஸ்தான் நேற்று அறிவித்துள்ளது. மத சிறுபான்மையினரை பார்த்து பெரும்பான்மை சமூகத்தினர் அச்சப்பட தேவையில்லை என்று பேசிய கவிஞர் வைரமுத்து மத நல்லிணக்கத்தாலே வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற மத நல்லிணக்க மாநாட்டில் பேசிய அவர் நிலவில் இறங்கியுள்ள இந்தியா பாதாளத்தில் இறங்கிவிடக்கூடாது என்றும் கூறினார். மதங்களுக்கு மேலே மனிதனை கட்டி எழுப்ப வந்த திருக்கூட்டம் இந்த கூட்டம். அதனால் நீங்கள் உங்கள் தோழர்களுக்கு சொல்லுங்கள், குடும்பங்களுக்கு சொல்லுங்கள், உறவுகளுக்கு சொல்லுங்கள், மத நல்லிணக்கத்தால் மட்டும்தான் இந்தியா வெற்றி பெற முடியும், மதங்களால் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த உலகிற்கு உயர்த்தி சொல்லுங்கள். நிலாவில் இந்தியா இறங்கி இருக்கிறது, இந்தியன் பாதாளத்தில் இறங்கிவிட வேண்டாம். ஜிஎஸ்டி வரிவிதிப்பால் நாடு முழுவதும் தொழில்கள் அழிந்து வருவதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா குற்றம் சாட்டினார். திருப்பூரில் வரும் 15 தேதி தேமுதிக சார்பில் முப்பெரும் விழா நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை நேற்று துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அப்போது திருப்பூர் கூட்டம் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனை பொதுக்கூட்டமாக அமையும் என்றார். பொருளாதார சரிவு வேதனை அளிப்பதாகவும் ஜிஎஸ்டி போன்ற வெறும் திட்டம் அறிவிப்பதன் மூலம் இங்கு எதுவும் நடக்கப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டியால் பல லட்சம் தொழில்கள் அழியும் நிலையில் உள்ளதாக பிரேமலதா தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமரிடம் முறையிட்டுள்ளதாக கூறிய அவர் இதுகுறித்து பிரதமர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் தெரிவித்தார். மாடலிங் துறையில் சாதிப்பது கடினம் என்று கூறியுள்ள நடிகை யாஷிகா ஆனந்த் வாய்ப்புகளை திறம்பட பயன்படுத்தி அனைவரும் சாதிக்க முடியும் என தெரிவித்தார். மத்திய அரசின் யுவசக்தி திட்டத்தின் கீழ் சென்னை கிண்டியில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாடல் அழகிகள் பலர் கலந்து கொண்டு பல வண்ண உடைகளில் மேடையில் ஒய்யாரமாக வலம் வந்தனர். இதனை அங்கு கூடியிருந்த பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இதனிடையே ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை யாஷிகா ஆனந்த் மாடலிங் துறையில் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து பெண்கள் சாதித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜீவானி கூட இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஈவன் நான் கூட லைக் ஏதாச்சும் போஸ்டர் போடுவாங்க, சரி ஏதோ ஆடிஷன் நடக்க போகுது, ஏதோ ராம் ஷோ நடக்க போகுது, நம்மளோட டேலண்ட் வெளில வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடையாது, பட் இப்போது அது வந்து இட்ஸ் கம்மிங் அப் அண்ட் பீப்புள் ஆர் கம்மிங் வித் மோர் மோட்டிவேஷன் டு அச்சீவ் த கோல்ஸ். அண்ட் ஐ திங்க் இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க, ஆல் தே ஹார்ட் ஒர்க் ஷுட் பே ஆஃப் அண்ட் எவ்ரிபடி இஸ் டேலண்டட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அவங்க வந்து கஷ்டப்படுறது ஷுட் ரீச் out to people, because as you know, cinema is a very vast industry and fashion industry is very big, so there's a lot of competition. But kandipa avangala dreams achieve pannona indha maari nariya competitions nadakkumbodhu events nadakkumbodhu I think they can reach out easily. திரிபுராவில் எல்லை பாதுகாப்பு படையினரும் உள்ளூர் போலீசாரும் இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் 197 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வடக்கு திரிபுராவின் எல்லை பகுதியான கடம்தாலா என்ற இடத்தில் கடந்த சில தினங்களாக ஆம்புலன்ஸில் கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் மாநில போலீசாரும் எல்லை பாதுகாப்பு படையினரும் இணைந்து நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த சந்தேகத்திற்கான ஆம்புலன்ஸை மறித்து அவர்கள் ஆய்வு நடத்திய போது வேனுக்குள் சிறு மூட்டைகளாக 197 கிலோ கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாயாகும். ஆம்புலன்ஸை ஓட்டி வந்தவர்கள் தப்பியோடினார்கள். அவர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனா்.